ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய தாய்மார்கள் வந்துட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னா டக்குன்னு வந்து ஃபார்முலாவுக்கு வந்து மாறிடுறீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தாய்ப்பால் வரலை, கம்மியாக சுரக்குது, உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன உணவுலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த உணவுகள்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் தாய்ப்பாலை வந்து அதிகப்படுத்தி குழந்தைக்கு வந்து கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். உடனே வந்து ஃபார்முலாவுக்கு போகாதீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து தாய்ப்பால் எவ்வளோ சக் பண்ணுதோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே வந்து சுரக்கும், ஓகேங்களா? ஸோ லைட்டாக நீ வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன் ஃபார்முலாவுக்கு போயிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாய்ப்பால் வந்து கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு பத்தலை அப்படின்றத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தாய்ப்பாலும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஃபார்முலாவும் கொடுக்கலாம். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரை தாய்ப்பால் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன உணவுலாம் சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தா நல்லது, தாய்ப்பால் வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் ஃபீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி தாய்ப்பால் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வந்து தாய்ப்பால் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி அவங்க தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. 2 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுப்பி எழுப்பி வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து குழந்தை வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க தொண்டெல்லாம் வந்து ரொம்ப வறட்சி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 hours ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எழுப்பி வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஸ் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குழந்தை ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட எம்டியாக இருக்குது. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தாய்ப்பால் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாய்ப்பால் வந்து உங்கள் குழந்தை நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தாய்ப்பால் வந்து அப்படியே வெயிட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கை கால்லாம் வந்து சீண்டி விட்டு அவங்கள எழுப்பி நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை குடிச்சுக்குவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி குழந்தை தாய்ப்பால் குடிக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய்ப்பால் விழுங்குறாங்க இல்லையா, குழந்தை விழுங்குறாங்க இல்லையா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து குழந்தை தாய்ப்பால் குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் ப்ரெஸ் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வர பால் தண்ணியாக தான் வரும், அண்ட் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வந்து பால் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக எம்டி பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தது திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுதாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தை வந்துட்டு மோஷன், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா மோஷன் வந்துட்டு 3 days ஒன்ஸ் கூட போகலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். 1 week இல்லை 5 days 4 days இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. 2 days 3 days அந்த மாதிரி போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு யூரின் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பத்துது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன உணவுலாம் நீங்கள் சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான், உங்களுக்கே தெரியும், நம்ம பாட்டிமார்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட்றாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், அயன், கால்சியம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டீ மாதிரி போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் குக் பண்ணுற டிஷ்ஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜீரகம், ஓகேங்களா? ஜீரகம் உங்களுக்கே தெரியும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஜீரகம் வந்துட்டு நீங்கள் ஜீரக தண்ணியாக வந்து கொஞ்சம் குடிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் குக் பண்ணுறதுல
ஜீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி குடிக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த கோலிக் பெயின் இல்லைன்னா வயிற்று கேஸ் ஃபார்ம் ஆகுது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஜீரகம் அதிகமாக அதாவது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வயிற்று வலி இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து வராது, ஓகேங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா 1 அதாவது 6 மந்த்க்குள்ளார வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைக்கு வந்து இன்டேக்காக எந்த ஒரு உணவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கார்லிக், ஓகேங்களா, பூண்டு வந்து நிறையா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பாலில் வந்து பூண்டு நல்லா உரித்து போட்டு நல்லா சுண்ட விட்டுருங்க. சுண்ட விட்டு அந்த பூண்டு வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட தாய்ப்பாலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய பூண்டு சாப்பிட வேண்டாம், அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓரளவு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் நீங்கள் அளவாகவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியாக இதுவே சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பச்சை நிறத்தில் உள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், ஃபோலிட், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப நல்லது இது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீரை டெய்லி வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கூட வந்து நீங்கள் கீரை வந்து தாராளமாக வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு, ஓகேங்களா? ஸோ சோம்பும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மில்க் சப்ளையை வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி இதெல்லாம் வந்துட்டு வராது, ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை வந்து வரும். ஸோ இது வராமல் வந்து இந்த சோம்பு வந்து காய்கறிகள் சாப்பிடுங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. ஸோ பழங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா இது எல்லாமே தாராளமாக சாப்பிடலாம், ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சஸ், லெமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து வெதர் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவும் வந்து சாப்பிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் போல் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு சுண்டல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ சுண்டல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ஆரோக்கியமாக வந்து குழந்தைக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு இந்த சுண்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா. ஸோ டெய்லி ஈவினிங் வந்து ஒரு சுண்டல் சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லாவே வந்து வெயிட்டும் வந்து போடுவாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நட்ஸு சாப்பிட்லாம். ஸோ நட்ஸில் வந்து பாதாம் இருக்கு இல்லையா. ஸோ பாதாம் வந்து 3 நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் வந்து இந்த தோலை நீக்கிட்டு வந்து ஒரு 7 பாதாம் போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கு மில்க் சப்ளையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் வந்து நிறையா இருக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக் போல் கூட இல்லை நடுவில் உங்களுக்கு பசிச்சுதுன்னா அப்படின்னா கூட வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஊற வச்சும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கைப்பொடி அது மாதிரி சாப்பிட்லாம், இல்லை அல்வா, லட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்வா சாப்பிடணும் ஸ்வீட்ஸ், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், ஃபைபர், விட்டமின் பிலாம் வந்து நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக குக் பண்ணி நல்லா வேக வச்சு கஞ்சி மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், ஓகேங்களா? அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, நிறையா வந்து பால் குடிங்க, ஓகேங்களா? ஸோ பாலும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் மில்க் சப்ளையை நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ்ட்டில் வந்து லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது லம்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. லம்ஸ் மாதிரி வந்துடும் நீங்கள் மசாஜ் கொடுக்காமல், குழந்தை பால் கொடுக்காமல் இருந்தாங்க, குடிக்காமல் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி லம்ஸ் மாதிரி வந்துடும் உங்கள் ப்ரெஸ்ட்டில். அதுக்காக தான் லைட்டாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.